Hi friends, welcome to Malti's cooking series. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து இட்லி அண்ட் தோசை பேட்டர் ரெசிபி. எப்படி ஒரே மாவுல ரொம்பவே சாஃப்ட்டான ஸ்பாஞ்சியான இட்லியும் அப்புறம் ரொம்பவே கிறிஸ்பியான தோசையும் எப்படி செய்யலாம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு Malti's cooking series. இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ள போலாம். நம்ம இட்லி அண்ட் தோசை மாவுக்கு வந்து 4 கப் அரிசிக்கு 1 கப் உளுந்துன்ற ரேஷியோவில் தான் ஊற வைக்க போகிறோம். ஸோ வந்து அரிசியும் உளுந்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஓவர் நைட் சோக் பண்ண போகிறோம். நான் வந்து 1 கப் உளுந்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் அப்படின்ற ரேஷியோவில் நான் வெந்தயத்தையும் ஊற வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் 1 கப் அவல். அவல் எதுக்குன்னா தோசை வந்து ரொம்ப கிறிஸ்பியாக வரும், அதே டைமில் இட்லியும் நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக வரும். ஸோ இதையும் நம்ம ஓவர் நைட் சோக் பண்ண போகிறோம். நான் எப்போவுமே ஃபஸ்ட்டு உளுந்து தான் அரைச்சி எடுத்துப்பேன். ஸோ உங்கள் இஷ்டம், நீங்கள் ஃபஸ்ட்டு அரிசியும் அரைச்சி எடுத்துக்கலாம், உளுந்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து வெந்தயத்தை ஆட் பண்ணிவிட்டு கூடவே உளுந்தையும் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம உளுந்து மாவு நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை எடுத்துட்டு நம்ம அடுத்ததாக அரிசியை போட்டுடலாம். உளுந்து கம்ப்ளீட்டாக எடுத்ததுக்கப்புறம் நான் இதில் அரிசி ஆட் பண்ணுறேன். அரிசியை வந்து நான் வந்து ஒரு 20-25 மினிட்ஸ்க்குள்ளே நான் அதை வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நல்லா மழை மழை நான் அரைச்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நம்ம இட்லியும் தோசையும் சூப்பராக வரும். அரிசி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நான் வந்து அவலை ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணி இதையும் நம்ம அரிசி கூடையே சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மாவு நல்லா இப்படி மழை மழைனு வரணும். இந்த டைமில் நம்ம மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் வந்து அரைச்ச உளுந்தையும் அரிசியும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், மாவு நல்லா புளிச்சு வந்துடுச்சு. ஸோ இதில் வந்து நான் இட்லியும் தோசையும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். கல் காஞ்சதும் நான் இதில் வந்து ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு மாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஒரு நல்ல ஒரு பெரிய தோசையாக போட்டு எடுக்க போகிறேன். இப்போது நம்ம இந்த தோசைக்கு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். என்னோடய பழக்கம், நான் வந்து தோசை எப்போவுமே திருப்பி போட மாட்டேன். ஸோ நான் கவர் பண்ணி தான் குக் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு எப்படி வாட்டமோ நீங்கள் அதேமாதிரி தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம தோசை வந்து எவ்வளோ சூப்பர் கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம சுட சுட தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த தோசையை நான் இப்போ உடைக்கும் போதே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் நம்ம தோசை. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதே மாவில் நம்ம இட்லியும் ஊற்றி எடுத்தாச்சு. இப்போ அந்த இட்லி எப்படி வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பர் சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக நம்ம இட்லி வந்து ரெடி ஆகிருக்குன்ட்டு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு Malti's cooking series. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.